நம்ம நடிப்புநாயகன் சூர்யா ஒரு காலத்தில் அயன் சிங்கம் இது மாதிரியான பக்கா கமர்ஷியல் படங்களை கொடுத்து விஜய் அஜித்தியை ஓரம் கட்டி நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தார் ஆனால் இப்போ பாருங்கள் சூரரை ஜெய் விம்னு ஒரு தரமான படமாக அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை உலக உலகத்தரத்து கொண்டு போகிற படமாக பயன்பாரு ஸோ இந்த முயற்சி உங்களுக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னது என்ன அப்படின்னா அதாவதுங்க நான் வந்து சுதாகுங்காரம் மாதிரியான ஒரு புது முயற்சி எடுக்கிற இயக்குனரையும் நான் வந்து ஊக்குவிப்பேன் அவங்க படங்களும் நடிப்பேன் அதே சமயம் வந்து நான் கமர்ஷியல் படம் தான் பண்ணணும் அப்படிங்கிற பிடிவாதமாகவும் இருக்க மாட்டேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது அது வந்து கமர்ஷியலாக வெளிப்படும் சில டைம் வந்து ஜெய்பி மாதிரி கலை வெளிப்படும் நான் ரெண்டுலேயுமே பயணப்படணும்னு ஆசைப்பட்றேன் இன்னும் சொல்லப்போனால் செல்வராகவன் மாதிரி ஒரு அற்புதமான படைப்பாளியை நம்ம வந்து நிச்சயமாக குறிப்பிட்டே ஆகணும் ஏன்னா செல்வராகவன் பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்க மாட்டார் ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கதைக்களத்தை தான் முன் வச்சு எடுப்பார் ஸோ மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிறது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயந்தான் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ என்ஜி அப்படின்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்த இயக்குனரை கூட விட்டு கொடுக்காமல் சூரியர்கள் பேசுகிறது வந்து உண்மையாலுமே சூர்யா வந்து எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனிதர் சினிமாங்கிற வியாபாரத்தை தாண்டி ஒரு உன்னதமான கலைப்படைப்பை ஆராதிக்கிற இந்த மாதிரியான ஒரு நல்ல நடிகர்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு தேவை